ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அஜித்தோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் அஜித் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் குமாரின் பிறந்த நாள் May 1, 1971. தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்கலம், தீனா, பூவெல்லம் உன்வாசம், வில்லன், அட்டகாசம், வரலாறு, கிரீடம், பில்லா, அசல், மங்காத்தா, பில்லா டூ போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். இவரது ரசிகர்கள் இவரை அல்டிமேட் ஸ்டார் என்றும் AK என்றும் அழைக்கிறார்கள். அஜித்குமார் கார் பந்தயங்களிலும் பங்கு பெற்றுள்ளார். ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிடும் இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள் 2012 பட்டியலில் அஜித்குமார் 61 இடத்தினை பெற்றார். 2014 இப்பட்டியலில் 10 இடங்கள் முன்னேறி 51 இடத்தை பிடித்தார். மேலும் 2013 கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய நடிகருக்குள் நடிகரும் ஆவார். அஜித்குமார் இந்தியாவின் செகேந்திரபாத் நகரில் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு சிந்தி தாய்க்கும் 2வது மகனாக பிறந்தார். இவர் தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதன் மூலமே தமிழ் பேச கற்றுக்கொண்டார். 1986 உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யாமலேயே கல்வியை இடைநிறுத்தினார். அமர்கலம் திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகை சாலினியை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அனோசுகா என்ற பெண் குழந்தையும் ஆத்விக் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். தொடக்க காலங்களில் விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். தமிழ் திரையுலகில் அறிமுகமாகும் முன்னர் 1992 பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த படத்தில் இவருக்கு சிறந்த புதுமுகத்திற்கான விருது கிடைத்தது. இதன் பின்னரே அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. முதல் படம் வெற்றி இல்லை. அடுத்த ஆண்டில் பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் பவித்ரா திரைப்படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க திரைப்படமாக அமைந்தது. அஜித்குமாரின் முதல் வெற்றி திரைப்படம் 1995 வெளியான ஆசை திரைப்படமாகும். இடையில் மோட்டார் பந்தயம் ஒன்றில் போட்டியிட்டு படுகாயமடைந்தார். இதனால் நடிப்பில் தடை ஏற்பட்டது. அதன் பின்னர் சரண் இயக்கத்தில் 1998 வெளியான காதல் மன்னன் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க தொடங்கினார். 2003 to 2005 அஜித் மோட்டார் பந்தயங்களில் அதிக முனைப்புடன் ஈடுபட்டது அதிக திரைப்படங்களில் நடிப்பதற்கான தடையாக அமைந்தது. இதனால் சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார். 2003 நீண்ட தாமதத்திற்கு பின்னர் வெளியான என்னை தாளாட்ட வருவாளா திரைப்படமும் காவல்துறை அதிகாரியாக நடித்த ஆஞ்சநேய திரைப்படமும் தோல்வியடைந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.